ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆஷியா விலாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பார்ப்போம். கண் பார்வை கோளாறு நீக்கம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். காஞ்சிபுரத்தில் உள்ள பாடல் பெற்ற சிவத்தலங்கள் ஐந்தில் ஒன்றாகவும், தொண்டை நாட்டு சிவத்தலங்கள் வரிசையில் முதலாவதாகவும் உள்ள தலம் காஞ்சிபுரம். இரண்டு கண்களிலும் பார்வையை இழந்த சுந்தரர் இத்தல இறைவன் ஏகாம்பரநாதரை வழிபட்டு பதியம்பாடி இரண்டு கண்களில் இடது கண் பார்வையை மீண்டும் பெற்ற தலம். அந்த வகையில் இடது கண்ணில் பார்வை கோளாறு நோய் இருப்பவர்கள் வழிபட வேண்டிய தலம் காஞ்சிபுரம். இத்தலத்துக்கு திருநாவுக்கரசர் பதிகம் 6ம், திருஞானசம்பந்தர் பதிகம் 4ம், சுந்தரர் பதிகம் 1ம் என மொத்தம் 12 பதிகங்கள் உள்ளன. எப்படி போவது? சென்னையில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது காஞ்சிபுரம். சென்னையில் இருந்து ரயில் மற்றும் பேருந்து வசதிகள் அதிகம் இருப்பதால் இத்தலத்துக்கு செல்வது மிகவும் எளிது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களில் முக்கிய ஊர்களில் இருந்தும் காஞ்சிபுரத்துக்கு பேருந்து வசதிகள் உள்ளன. இந்த ஆலயம் காலை 6 மணி முதல் பகல் 12:30 வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரையிலும் திறந்திருக்கும். சுந்தரர் கண்ணொளி பெற்ற வரலாறு. சுந்தரர் திருவொற்றியூர் இறைவனை தரிசிக்க வந்தபோது இறைவனுக்கு பூமாலை கட்டித்தரும் தொண்டினை செய்து வந்த சங்கிலி நாச்சியாரை கண்டார். அவளை மணந்து கொள்ள விரும்பி இறைவனை அவளிடம் காதல் தூது செல்லும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி சங்கிலி நாச்சியாரின் கனவில் இறைவன் தோன்றி சுந்தரரை மணந்து கொள்ளும்படி கூறினார். சுந்தரர் ஏற்கனவே திருவாரூரில் பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டிருந்தார். ஆகையால் என்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாரே என்று சங்கிலி நாச்சியார் கூறினார். இறைவன் இதை சுந்தரரிடம் கூறினார். அதற்கு சுந்தரர் ஊர் ஊராக சென்று, இறைவனை பாடும் நான் ஒரே ஊரில் இருப்பது இயலாத காரியம் என்றும், இறைவன் முன் சங்கிலி நாச்சியாரிடம் உன்னை பிரிய மாட்டேன் என்ற சத்தியம் செய்து கொடுத்தால் அதை மீற முடியாது. சத்தியம் செய்யும் சமயத்தில் சந்நிதியில் இல்லாமல் மகிழ மரத்தடியில் ஒளிந்து கொள்ளும்படியும் இறைவனிடம் கூறினார். இந்த விவரத்தை சங்கிலி நாச்சியாரிடம் போய் இறைவன் கூறிவிட்டார். எனவே திருமணம் நடக்கும் சமயம் மானிடராகிய நாம் தெய்வ சந்நிதானத்தில் சத்தியம் செய்வது முறையல்ல என்று கூறி மகிழ மரத்தடியில் சபதம் செய்து கொடுக்கும்படி சுந்தரரை சங்கிலி நாச்சியார் கேட்டுக்கொண்டார். சுந்தரரும் வேறு வழியின்றி மகிழ மரத்தடியில் ஒளிந்து இருந்த இறைவனை 3 முறை வலம் வந்து, என்றும் உன்னை பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்து சங்கிலி நாச்சியாரை மணந்து கொண்டார். சிவபெருமானை சாட்சியாக வைத்து திருமணம் செய்து கொண்டு பின் திருவாரூர் செல்வதற்காக சங்கிலி நாச்சியாரை பிரிந்து திருவொற்றியூரில் இருந்து சத்தியத்தை மீறி புறப்பட்டதால் சுந்தரர் தனது இரு கண் பார்வையையும் இழந்தார். அப்படி பார்வை இழந்த கண்களில் இடது கண் பார்வையை காஞ்சிபுரம் தலத்தில் ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு பதிகம் பாடி சுந்தரர் திரும்ப பெற்றார். பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் காண கண் அடியேன் பெற்றவாறே என்று உள்ளம் உருகி பாடியுள்ளார். இந்நாளிலும் இறைவன் ஏகாம்பரேஸ்வரரை மனமுருகி வழிபட்டு சுந்தரரின் பதிகத்தை பல அன்பர்கள் முழு நம்பிக்கையுடன் ஓதி இடது கண் பார்வையை கோளாறுகள் நீங்க பெற்று வருகின்றனர். நகரேஷு காஞ்சி என்ற மகாகவி காளிதாசனால் போற்றப்பட்ட திருத்தலம் காஞ்சிபுரம். வரலாற்று பெருமையும் இலக்கியங்களில் இடம்பெற்ற பெருமையும் உடையது காஞ்சிபுரம். கோயில்கள் நிறைந்த நகரம் என்ற சிறப்புடைய காஞ்சிபுரம் முக்தி தரும் தலங்களாக கருதப்படும் 7 நகரங்களில் ஒன்றாகும். பஞ்சபூத தலங்களில் பூமி தலமாக விளங்குவது காஞ்சிபுரம். இங்கு பிருத்வி லிங்கமாக ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயருடன் சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார். மூலலிங்கம் மணலால் ஆனதால் இதற்கு அபிஷேகங்கள் செய்வது கிடையாது. ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த ஆலயம் சுமார் 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 5 பிரகாரங்களை கொண்ட
இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் சுமார் 190 அடி உயரமும் 9 நிலைகளை உடையதாகவும் அமைந்துள்ளது. 4 பிரகாரத்தில் உள்ள 1000 கால் மண்டபம் பல சிற்பக்கலை நுணுக்கங்களை கொண்டது. ஆலயத்தின் முதல் பிரகாரத்தில் ஈசான மூலையில் 108 வைணவ திவ்ய தேசங்களின் ஒன்றான நிலாத்துண்ட பெருமாள் சந்நிதி அமைந்திருக்கிறது. தல வரலாறு. ஒருமுறை திருக்கைலாயத்தில் சிவபெருமானின் கண்களை பார்வதி விளையாட்டாக மூடிவிட்டார். இதன் காரணமாக எல்லா உலகங்களும் இருளில் மூழ்கின. உடனே சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்து இருள் அகற்றினார். அம்பிகை விளையாட்டாக கண்களை மூடினாலும் அதனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏற்பட்ட சிரமங்களுக்காக பூ உலகுக்கு சென்று பிராயச்சித்தமாக தன்னை நோக்கி தவம் இருக்குமாறு அம்பிகையை பணித்தார். அம்பிகையும் இந்த பூ உலகுக்கு வந்து புனித தலமான இந்த காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் ஒரு சிவலிங்கம் உருவாக்கி பூஜித்து வந்தார். அம்பிகை பார்வதியின் தவப்பெருமையை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்படி செய்தார். வெள்ளத்தில் மணல் லிங்கம் அடித்து செல்லாதபடி லிங்கத்தை அம்பிகை தழுவி கட்டி கொண்டார். அவ்வாறு உமையம்மை தழுவிய போது இறைவன் தன் திருமேனியில் அம்பிகையின் வலை தழும்பும் முளைச்சுவடும் ஏற்று தழுவ குலைந்தார். இவ்வாறு இறைவனை இறைவி வழிபட்ட இந்த வரலாறு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்திலும் காஞ்சி புராணத்திலும் விரிவாக கூறப்பட்டுள்ளது. இதனால் இறைவனுக்கு தழுவ குலைந்த நாதர் என்றும் பெயர். இவ்வாறு இறைவனை அம்பிகை கட்டி தழுவி கொண்டதை சுந்தரர் தனது பதிகத்தில் 71 பதிகத்தில் அழகாக குறிப்பிடுகிறார். இதோ அந்த பாடல். எல்கலின்றி இமையவர் கோணை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ள துல்கி உகந்துமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ள கம்பனை எங்கள் பிராணனை காண கண் அடியேன் பெற்றவாறே. சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்றி பார்வதிக்கு அருள் புரிந்தார். அம்பிகையை அங்கேயே திருமணம் புரிந்து கொண்ட சிவபெருமான் அம்பிகைக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தார். 2 நெல் கொடுத்து அதை கொண்டு 32 அறங்களை செய்ய பணித்தார். அவ்வாறே அம்பிகை பார்வதியும் காமாட்சி என்ற பெயரில் காமக்கோட்டத்தில் அமர்ந்து அறங்களை செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இத்தலத்தில் தல விருட்சமான மாமரம் மிகச்சிறந்த பிரார்த்தனைக்குரிய இடமாகும். வேதமே மாமரம். வேதத்தின் 4 வகைகளே இம்மரத்தின் 4 கிளைகள். இதன் வயது புவியியல் வல்லுநர்களால் 3600 ஆண்டுகளுக்கு மேல் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தவம் செய்த அம்பாளுக்கு இறைவன் இம்மாவடியில் கீழ்தான் காட்சி தந்து அருளினார். இம்மாமரத்தை வளம் வரலாம் மாவடியை தொழுது பின் திரும்பி வந்து பிரகாரத்தில் வளம் வரும்போது சகஸ்ரலிங்க சந்நிதி பெரிய ஆவுடையாருடன் காட்சி தருகின்றது. அடுத்து வலதுபுறம் படியேறி சென்றால் ஏலவார் குழலி என்றழைக்கப்படும் அம்பாளின் உற்சவ சந்நிதி உள்ளது. இதன் அருகில் மாவடிவைகும் செவ்வேல் சந்நிதி உள்ளது. குமரக்கோட்டம் என்னும் பெயரில் முருகப்பெருமானுக்கு இத்தலத்தில் தனி கோவில் உள்ளது. இருந்தாலும் கந்த புராணத்தில் வரும் மூவிரு முகங்கள் போற்றி என்னும் பாடலில் வரும் காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி என்று புகழப்படும் தொடருக்குரிய பெருமான் இவரே ஆவார். இச்சந்நிதியில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய உற்சவ திருமேனி முன்னால் இருக்க பின்புறம் இதே திருமேனிகள் சிலாரூபத்தில் உள்ளன. சேத்திர வெண்பாக்களை பாடிய ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சாக்கிய நாயனார் இவர்கள் அருள் பெற்ற தலம் இதுவாகும். இத்தலத்தில் பிரம்மா விஷ்ணு உருத்திரர் என்றும் மூவரும் பூசித்த லிங்கங்கள் இருக்கின்றன. அவை முறையே வெள்ளக்கம்பம் கள்ளக்கம்பம் நல்லக்கம்பம் என்னும் பெயர்களுடன் விளங்குகின்றன.
108 வைணவ திவ்ய தேசங்களில் காஞ்சிபுரத்தில் மட்டுமே 15 திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒன்றான நிலாத்துண்ட பெருமாள் சந்நிதி இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் உள்ளது. கச்சி மயானம் என்கிற ஒரு தேவார வைப்புத்தலமும் இக்கோயிலில் உள்ளே சுவாமி சந்நிதி கொடிமரத்தின் முன் உள்ளது. மேலும் பல சந்நிதிகளும் சிற்பங்களும் மண்டபங்களும் உள்ள இந்த ஆலயத்தை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. நேரில் சென்று ஆலயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் கண்டு தொழுது தரிசிக்க வேண்டும். சுந்தரர் கண் பார்வை பெற பாடிய திருப்பதிகம் 7 திருமுறை, ஆலன் தானுகன் தமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலன் தான் பெரிதும் உடையானை சிந்தி பாரவர் சிந்தையுள் உளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்று உடையான் உம்பர் கோனை பற்றினார்க்கு என்றும் பற்றவன் தன்னை பாவி பார்மனம் பாவி கொண்டானே அற்றமில் புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றை வார்ச்சடை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே திரியும் முப்புரன் தீப்பிளம்பாக செங்கன் மால் விடைமேல் திகழ்வானை கரியின் ஈருறி போர்த்து உகந்தானே காமனே கண லாவிழி தானே வரிகோல் வெல்வலையால் உமைநங்கை மருவி ஏத்தி வழிபட பெற்ற பெரிய கம்பனே எங்கள் பிராணை காண கண் அடியேன் பெற்றவாறே குண்ட லந்திகள் காதுடை யானை கூற்று தைத்த கொடுந்தொழிலானை வண்டலம் பும்மலர் கொன்றையிலானை வாழ ராமதி சேர்சடை யானை கெண்டை எந்தடங் கண் உமை நங்கை கெளுமி ஏத்தி வழிபட பெற்ற கண்ட நஞ்சுடை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே வெல்லும் வெண்மலு ஒன்றுடை யானை வேலை நஞ்சுண்ட வித்தகன் தன்னை அல்லல் தீத்தருள் செய்யவல் லானை அரும ரையவை அங்கம் வல்லானை எல்லை எல் புக லால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிராணை காண கண் அடியேன் பெற்ற வாரே திங்கள் தங்கிய சடையுடை யானை தேவ தேவனை செலுங்கடல் வளரும் சங்க வெண்குளை காதுடை யானை சாம வேதம் பெரிதுக பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கை யாழனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே லின்னவர் தொழு தேத்தனென்றானே வேதன் தான் விரி தோதவள் தானே நன்னி நாற்கென்றும் நல்லவன் தன்னை நாளும் நாமுக கின்றபி ராணை என்னில் தொல்புக லால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கண்ணு மூன்றுடை கம்பன் எம் மானை காண கண் அடியேன் பெற்றவாறே சிந்தி தென்றும் நினைத்தெழுந்த்வார்கள் சிந்தையில் திக லுஞ்சிவன் ரன்னை ரன்னை பந்தி தவினை பற்றற்று பானை பாலோ தான் தானஞ்சும் ஆட்டுக்கந்தானே அந்த மில்புக லால் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்த வார்ச்சடை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே வரங்கள் பெற்றுழல் வாளர கர்த்தம் வாலி யபுர முன்னெறி தானே நிரம்பி யதக்கன் ரன் பெரு வேள்வி நிறந்த ரஞ்செய்த நிற்கன் தகனை பறந்த தொல்புக லால் உமை ரங்கை பரவி ஏத்தி வழிபட பெற்ற கரங்கள் எட்டுடை கம்பனியம் மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே எல்கள் இன்றி இமையவர் கோணை ஈச நெய்வழி பாடுசெய் வாழ்போல் உள்ள துல்கி உகந்துமை நங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு வெள்ளங் காட்டி வெறுட்டிட வஞ்சி வெறுவி ஓடி தழுவி வெளிப்பட்ட கள்ள கம்பனை எங்கள் பிராணை காண கண்ணடியேன் பெற்ற லாரே வாரே பெற்றம் ஏறுகன்
தேரவல் லானை பெரிய எம்பெரு மான் என்ற போதும் கற்ற வற்பர் பரவப்படு வானை காண கண் அடி ஏன் பெற்ற தென்று கொற்றவன் கம்பன் கூத்தம் எம் மானை குளிர் புலில் திரு நாவல் ஆறுரன் நற்ற மிளிவை ஈரைந்தும் வல்லார் நன்னெறி உள கெய்துவர் தாமே. இந்த தலத்தை பற்றி சுந்தரர் இயற்றிய தேவாரம். நன்றி, வணக்கம்.